அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல் ஜாமியத்து ஸாலியாத் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் அவர்கள் சுதந்திர தினத்தை பற்றி சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மற்ற பெரியவர்களும் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நாள் நமக்கு ஒரு இனிய நாள். கொடியேற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நமது பெரிய பள்ளிவாசல் இமாம் அல்ஹாஜ் அப்துல் காதர் தாவூதி ஹாஃபிட் அவர்கள் சுதந்திர தின விழாவை பற்றி சிறப்புரையாற்றுவார்கள். சையிதுனா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத், ஃபக்கத் தஆலல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், வகால நபினா அலைஹி ஸலாத்து வஸலாம், அத்தீனு அன்னஸீஹா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். கண்ணியத்துக்குரிய நமது அல் ஜாமியாத்து ஸாலிஹாத் நமது ஜமாஅத்தாருடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் அவர்களே, உலமாக்கள் மக்களே, ஜமாஅத்தார்களே, தாய்மார்களே, நிர்வாகிகளே மற்றும் அஸ்ஸாலிஹாத் தீனியாத் மற்றும் மதரசாவினுடைய மாணவ மாணவி கண்மணிகளே, பெற்றோர்களை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆரம்பமான சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு 28ஆம் ஆண்டினுடைய சுதந்திர தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்திய திருநாட்டை பல்வேறு ஆக்கிரமிப்பு சக்திகள் இந்திய தேசத்திலே உருதாய் மக்களாக வாழ்ந்து துப்புள்குடி உறவாக இருந்த முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவர்களுமே உருதாய் மக்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தோம். அப்படிப்பட்ட இந்த ஒற்றுமையை சிலர்கள் சதிவேலைகள் செய்து நம்மிடத்திலிருந்து பொறிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே முதலிலே ஒற்றுமையைத்தான் குலைத்தார்கள். அந்த ஒற்றுமை சிதைந்த பின்னாலேதான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அடிமையாக்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. வெள்ளைக்காரர்கள் நம்முடைய நாட்டை வந்து நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிப்பதற்காக இந்திய தேசத்திலே நிறைய வளங்கள், வளமான பூமியாக இருக்கிறது என்றெல்லாம் நினைத்த வெள்ளையன் நமது தேசத்தை அவன் தன் கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டான். இந்த தேசம் வெள்ளைக்காரனிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதே என்று மனதுக்குள்ளாலே நம்ம கனத்த இதயத்தோடு முதல் முதலாக இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்பதை போராடி ஜெயித்தவர்கள், வென்றவர்கள், அதனை களம் கண்டவர்கள் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள். கேரளாவை சேர்ந்த மாப்பிள்ளைமார்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்திற்காக அயலால் பாடுபட்டவர்கள் என்பது மட்டுமல்ல, இந்திய சுதந்திர தினத்திற்காக முதல் அரபிக் கல்லூரி தமிழகத்தினுடைய முதல் அரபிக் கல்லூரி, அரபி பாட கலாசாலை, அதனே வேலூரை சார்ந்த அல்பாக்கியாத்து சாலிஹாத், எப்படி நம்ம அல் ஜாமியாத்து சாலிஹாத் சொல்கிறோமோ இதே போன்று தமிழகத்துடைய தாய் காலகட்டத்திலே அதனை ஓதிக்கொண்டிருந்த பல்வேறு விதப்பட்ட உலமாக்கள், பல்வேறு விதப்பட்ட மதரசாவுடைய மாணவர்கள் அவர்கள் எல்லாம் சுதந்திர வேட்கை காலத்தினாலே அந்த மதரசா வந்து வெளியேறி சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த படையிலே தன்னை அந்த படையினுடைய மாணவர் அணியாக இணைத்துக் கொண்டவர்கள் பல்வேறு நபர்கள். அதிலே குறிப்பாக நாங்கள் பள்ளப்பட்டியில ஓதிய காலத்திலே எங்களுடைய மதரசாவுக்கு அருகிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய மணிமொழி மௌலானா என்று சொல்லப்படக்கூடிய அவர் சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த போர் படையினுடைய தளபதியாக இருந்தார்.
நாங்கள் அவருடைய கபரை தினந்தோறும் சேலம் செய்வோம். இந்திய சுதந்திரத்திற்காக நிறைய உலமாக்கள் இந்த தேசத்துடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். உலமாக்கள் வெறுமனே பள்ளிவாசல்ல துணை வைக்கிற பணியில மட்டுமல்ல, இந்த தேசத்தில் இருந்து தேசத்தை அபகரிக்கக்கூடிய காரியத்தில் எந்த தீய சக்திகளெல்லாம் இடம்பெற்றிருந்தார்களோ அவர்கள் அனைவர்களையுமே இந்த நாட்டை விட்டு துரத்தி இந்த நாட்டுடைய அந்த இறையாண்மையை பாதுகாப்பது மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறார் என்று சொன்னால் மகியானதல்ல. எனக்குடைய பிரிக்கப்படாத பாகிஸ்தான், அன்றைக்கு பிரிக்கப்படாத பாகிஸ்தான் இரண்டு இரவிலே பகுதியில நமது இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. அந்த பாகிஸ்தானுடைய டெல்லியிலிருந்து பாகிஸ்தானுடைய லாகூர் நகரம் வரை உள்ள ரோடுகளில உள்ள அத்தனை விதமான மரங்களிலையும் உலமாக்களுடைய அந்த உயிரோட்டமான உலமாக்களுடைய பாடியை தூக்கிவிட்டு சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் எந்த உலமா பெருமக்கெல்லாம் இதில் பாடுபட்டார்களோ அத்தனை நபர்களும் அந்த கருமங்கள்ல தூக்கியில ஏற்றப்பட்டாங்க என்பதை வரலாறுல பார்க்கிறோம். ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தர் லண்டன்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து புறப்பட்டு அவர் கமாண்டர் ஜெனரலாக ஒட்டுமொத்தமான வெள்ளைக்காரனுடைய ராணுவத்தினுடைய தளபதியாக அவர் இருந்தார். இந்திய தேசத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே அவர் தன்னுடைய ஆளுமையை செலுத்திக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்திய மக்களை அடிமைப்படுத்துவதற்காக கல் சுமக்கக்கூடிய பணியிலே அவர் ஈடுபடுத்தியிருந்தார். அப்ப சாதாரண சோல்ஜர்களே பலர்கள் நிறைய பேரை பிடிச்சு கொண்டாந்து தங்களுக்கு வேண்டிய பணிகளை அவர்கள் சாதித்தார்கள். காலையிலிருந்து மாலை வரை பணிகள் செய்து கல் சுமந்து கடைசியாக ஒரு சிறிய இடைவெளியில கல் சுமக்கிற பணியை நிப்பாட்டிட்டு சற்று ஓய்வெடுத்துக்கொள், மீண்டும் உனக்கு தொந்தரவு உடைக்கும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இதெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த கமாண்டர் ஜெனரல் அந்த சோல்ஜருடைய தளபதி பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இஸ்லாமிய ஒரு சாமானிய மனிதர் காலையிலிருந்து வெள்ளைக்காரன் சொன்னதை எல்லாம் கேட்டு துவண்டாய் நிற்கிற அந்த சிறிய இடைவெளியில தனக்கு சிறிய லஞ்ச் பிரேக் மதிய உணவிற்கான இடைவெளி கிடைத்த அந்த வேளையிலே அவர் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனாலும் விறுவிறு சரசர என்று சென்று ஒது செய்துவிட்டு அவர் நான்கு காத்துகளை தொழுதார். அந்த கமாண்டர் ஜெனரல் அந்த படையினுடைய தளபதி வெள்ளைக்காரனவன் அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். காலையில் உள்ளத்திலே உரமாக தாங்கி நிற்கக்கூடிய இந்த ஈமான் எவ்வளவு பெரியது என்று நான் உணர்ந்து கொண்டேன். நீ கிடைத்த இந்த சிறிதளவு நேரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்டுப்பற்றை பற்றி நம்முடைய நாட்டிலே நாம் இப்படி பற்றோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தினச்சுருக்கமாக சொன்னார்கள். நாட்டுப்பற்று என்பது உங்களுடைய ஈமானில் சரி பகுதி என்று சொன்னார்கள். எப்படி ஈமான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்கின்றோமோ அதிலே சரி பகுதி நாட்டுப்பட்டு என்று. இந்த நாட்டுப்பட்டை வெளிப்படையாக காட்டியவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்துதான் இந்த சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்று யாரும் கூற முடியாது. அந்த அளவிற்கு சிறந்த ஒரு தியாகத்தை இந்த நாட்டிற்காக வேண்டி நாட்டுப்பற்றை வெளியாக்குவதற்காக வேண்டி உழைத்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள். ஆகவே அந்த மரபிலே வந்த நாமெல்லாம் நாட்டுப்பற்று உள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற விதத்திலே தான் இப்பொழுது நம்மளுடைய பள்ளிவாசலிலே நம்ம தலைவருடைய முன்னிலையிலே இந்த குடியேற்று விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாட்டுப்பற்றை யாரும் சந்தேகிக்க வேண்டாம். அப்படி சந்தேகிக்கின்ற பொழுது அதனுடைய பின்விளைவுகள் அவர்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவுபடுத்தி என உரையை நிறைவு செய்கின்றேன்.
Thank you.